தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, மறக்காம கீழ இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிடுங்க. டாப்பிக்கில் டவுட் இருந்தாலோ, இந்த டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சாலோ அந்த டாப்பிக்கை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த டாபிக் பற்றி வீடியோ போடுறோம். நாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் விஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதோட எக்ஸாம்பிள் அண்ட் அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போது இமேஜ் ப்ராசஸிங் அப்படின்ற டெக்னாலஜியை பேஸ் பண்ணி நிறைய டெக்னாலஜி வந்து டெவலப் ஆகிட்டே தான் இருக்குது. அந்த இமேஜ் ப்ராசஸிங்க்கு பேஸாக இருக்கிறது வந்து கம்ப்யூட்டர் விஷன் தான். கம்ப்யூட்டர் விஷன் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இருக்க ஃபீல்டில் ஒன்று தான் கம்ப்யூட்டர் விஷன். கம்ப்யூட்டர் விஷன்னா கம்ப்யூட்டரை வந்து விஷுவல் வேர்ல்டை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணுறது தான் வந்து கம்ப்யூட்டர் விஷன். அந்த கம்ப்யூட்டரை எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்க அப்படின்னா, வந்து கேமராவில் கேப்சர் ஆகிற இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாத்தையுமே டீப் லேர்னிங் மாடல் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ட்ரெயின் பண்ணுவாங்க அந்த கம்ப்யூட்டரை. ஸோ தட் ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்டை வந்து கிளியராக கிளாஸிஃபை அண்ட் ஐடென்டிஃபையும் பண்ண முடியும். இந்த கம்ப்யூட்டர் விஷனில் வந்து அக்வயரிங், ப்ராசஸிங், அனலைசிங் அப்படின்ற மூணு மெத்தட்ஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த கம்ப்யூட்டர் விஷன்ஸை வந்து மெயினாக எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, வந்து ஆட்டோமேஷன், கண்ட்ரோலிங், ரெகக்னேஷன் இந்த மாதிரி ஃபீல்டெல்லாம் வந்து நிறையவே யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இதோட எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதோட எக்ஸாம்பிள் வந்து ஃபயர் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு சிசிடிவி கேமரா இருக்குன்னா அது வந்து ஒரு வீடியோவாக தான் ரன் ஆகிட்ருக்கும். இப்போ ஏதோ ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து அதை வந்து இமேஜாக கேப்சர் பண்ணி அதை வந்து ஃபயர் டிடக்ஷனா அப்படின்றத மேட்ச் பண்ணிவிட்டு ஃபயர் அலாரம் வந்து நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. இன்னும் இதில் அட்வான்ஸ்டாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது ஃபயர் தான் அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா ஃபயர் அலாரம் கொடுத்துட்டு ஃபயர் ஸ்டேஷனுக்கே டைரெக்டாக கால் பண்ணுற மாதிரி வந்து டெக்னாலஜி வந்து டெவலப் பண்ணிட்டாங்க. இப்போ இதோட அட்வான்டேஜஸ் பார்க்கலாம். இதில் இருக்க ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் அண்ட் ஃபாஸ்டர் வேலை பண்ணுது. இந்த கம்ப்யூட்டர் விஷனில் எல்லா ப்ராசஸையும் ரொம்ப சிம்பிளாக அண்ட் தென் ரொம்ப சீக்கிரமாக பண்ணி முடிச்சிருது. செகண்ட் ஒன் வந்து ரிலையபிலிட்டி. கண்டினியூஸாக இது வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். இதில் வந்து நடுவில் எதுவும் ஸ்டக் ஆக போகிறதில்ல, பிகாஸ் நம்ம இங்கே எதுவும் ஹியூமன் ஃபேக்டர் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணுறதே இல்லை. தேர்ட் ஒன் வந்து அக்யூரசி. நம்மளுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அக்யூரேட்டாக தான் கிடைக்கும். ஃபோர்த் ஒன் வந்து நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணுறோம். சொன்ன மாதிரி ஆட்டோமேஷன், கண்ட்ரோலிங், ரெகக்னேஷன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த கம்ப்யூட்டர் விஷனை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபிஃப்த் ஒன் வந்து காஸ்ட் வந்து ரொம்ப கம்மி. பிகாஸ் இப்போ நீங்கள் வந்து அங்கே ஏதோ ஒரு மால் இருக்குது அப்படின்னா வந்து ஃபயர்லாம் ஆயிடுச்சுன்னு கண்டுபிடிக்கணும்னா நிறைய செக்யூரிட்டிஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணணும், அவங்களுக்கு வந்து நிறைய சேலரிஸ்லாம் தர வேண்டியதாக இருக்கும். அதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் வைஸ் வந்து இது ரொம்பவே கம்மி. இதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. இதை பில்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து ஆர்டிஃபிஷியல் அண்ட் மிஷின் லேர்னிங் ஸ்பெஷலிஸ்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவை. செகண்ட் ஒன் வந்து இப்போ வந்து ஏதாவது அந்த சிஸ்டம் வந்து ஸ்பாயில் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஹியூமன் ஃபேக்டர் வந்து தேவை, அதுவாக சரியாயிக்காது. தேர்ட் ஒன் வந்து இப்போ வந்து உங்களோட சிஸ்டமில் வந்து ஏதோ ஒரு வைரஸ் இல்லை மால்வேர் அட்டாக் ஏதோ நடந்துச்சுன்னா இமேஜ் ப்ராசஸிங் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஹோல் சிஸ்டமே நம்மளுக்கு ஸ்பாயில் ஆகிடும், எங்கே ஃபயர் ஆனாலும் நம்மளுக்கு தெரியாது. இது ஒரு மெயின் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நாம் இன்றைக்கி கம்ப்யூட்டர் விஷனை பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தமிழில் கற்போம், அறிவை பகிர்வோம். நன்றி.